இன்னல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவு தொழுகை முடித்துவிட்டு மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்திற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த தருணத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபித்தோழர் பிலால் ரதியல்லாஹு அன் அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாற்று செய்திகள், இவர்களுடைய சிறப்புகள் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இவர் யார், எந்த ஊரை சார்ந்தவர் என்ற செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிலால் ரதியல்லாஹு அன் அவர்கள் பொறுத்தவரைக்கும் ஹபஷி, அதாவது கருப்பு இனத்தை சார்ந்தவர். அபிசினியா என்ற நாட்டை சார்ந்தவராக, கருப்பு இன உள்ள ஒரு நபராக இருக்கிறார். அப்படி அபிசினியாவில் இருக்கிற பொழுது உமையா பின் ஹலப் என்ற குறைசி குலத்தை சார்ந்தவன், இவன் பிலால் ரதியல்லாஹு அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அபிசீனியா என்ற நாட்டிலிருந்து அடிமையாக பிடிச்சிட்டு வர்றார். இவர் மக்கா நகரத்தில் இருக்கிற பொழுது அடிமையாக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த இஸ்லாத்தினை அறிந்து அடிமையாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே இஸ்லாத்தை ஏற்கிறார். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற அந்த நேரத்தில் இவரை யார் அபிசீனியாவிலிருந்து கொண்டு வந்தானோ, அத்தனை அந்த குரைஷ் குலத்தை சார்ந்தவன், கடுமையான முறையில் கொடுமைகள் பிலால் ரதியல்லாஹு அவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிறது. அவரை அடிக்கிறாங்க, சுடும் மணல்ல வெறுமனே எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் இழுத்துட்டு போறாங்க. பெரிய பெரிய பாறாங்கல்லை அவர்களுடைய நெஞ்சின் மீது வைக்கப்படுகிறது. இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அதிகமான கொடுமைகளை மக்காவில் அனுபவிக்கிறார். இந்த கொடுமைகள் பார்க்கிற பொழுது அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா நகரத்தில் இருக்கிற பொழுது இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அற்பத்திலும் அற்பமானவர்கள், ஆரம்ப நிலையில். அப்படி இருக்கிற பொழுது அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களுக்கு நல்லா தெரியும், யார் முஹம்மது சொன்னதை ஏற்றுக்கொள்கிறாரோ, அவர் தன்னுடைய வாழ்க்கை நெறியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவரை அவர்கள் சும்மா விட மாட்டார்கள். கடுமையான வேதனையும் தண்டனையும் தருவார்கள். காட்டு மிராண்டித்தனமான மூர்க்கத்தனமான முறையில் நடந்து கொள்வார்கள் அந்த குரேஷியர்கள். அப்படி நாள் ஒன்றுக்கு பிலால் ரதியல்லாஹு அவர்களுடைய கொடுமைகள் அதிகரித்து கொண்டே போகிறது. யாரும் கேட்க முடியாது, அடிமைதானே, கேட்க நாதியற்ற நிலையில் இருக்கிற பொழுது அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் உமையாவின் ஹலப்ட போய், இவரை நான் வாங்கி கொடுக்கிறேன், விலைக்கு நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அவன் இந்த நேரத்தில் பார்த்து 10 அடிமைகளுடைய விலையை பிலால் ரதியல்லாஹு அவர்கள் மீது நிர்ணயம் செய்கிறார். ஒரு அடிமையுடைய விலை கிடையாது, 10 அடிமைகளை விடுதலை செய்வதற்கு உண்டான தொகையை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று சொல்கிற பொழுது
அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் அதையும் ஒப்புக்கொண்டு பிலால் ரதியல்லாஹு அவர்களை அவங்க கிட்ட இருந்து விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்கிய பிறகு நான் உங்களை அல்லாஹ்விற்காக விடுதலை செய்கிறேன் என்று அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் பிலால் ரதியல்லாஹு அவர்களை விடுதலை செய்கிறார். விடுதலை செய்த பிறகு பிலால் ரதியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடுதான் எல்லா நேரங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார். திண்ணை தோழர் தானே, அவருக்கென்ற வீடு வாசல் சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது. வேற நாட்டில் இருந்து அடிமையாக வந்தவர். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற பொழுது பிலால் ரதியல்லாஹு அவர்கள் சம்பந்தமா நமக்கு என்ன தெரியும், பாங்குக்கு பிரபலமானவர். பிலால்னாலே பாங்கு தான், அந்த அளவுக்கு குரல் மிக்க ஒரு நபித்தோழராக இருந்தார். அப்போ பாங்கு என்றாலே பிலால் ரதியல்லாஹு அவர்கள் என்று இருக்கிற அந்த ஆரம்ப கட்டத்தில் தொழுகை என்று ஒன்று இருந்தது. அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ் சொன்னபடி இந்த நேரத்துக்கு உண்டான தொழுகையை நாம் நிறைவேற்றணும் என்றுதான் இருந்தது தவிர, இப்ப நாம பாங்கு சொல்றோமே அந்த முறையெல்லாம் அப்போ இல்லை. அந்த முறைக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல நபித்தோழர்கள் சபையில் இருக்கிறாங்க. மஷூரா செய்வதற்கு மக்களை தொழுகைக்கு அழைக்க வேண்டும், ஏதாவது அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று பல பேச்சுகள் அந்த சபையில் நடைபெறுகிற பொழுது மக்கள் அங்கே சொல்கிறார்கள், அன்னார் நெருப்பை மூட்டலாம், தீயை மூட்டுகிற பொழுது ஓ இது தொழுகைக்குண்டான அழைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம், மணி அடித்து மக்களை தொழுகைக்காக வேண்டி அழைக்கலாம் என்று மக்கள் எல்லாம் அந்த சபையில் குறிப்பிடுகிற பொழுது இன்னும் சில நபித்தோழர்கள் சொல்றாங்க, நெருப்பு மூட்டுவது அது யூதர்களுடைய கலாச்சாரமாக இருக்கிறது, அதே மாதிரி மணி அடித்து மக்களை அழைப்பது யகூதிகளுடைய கலாச்சாரமாக இருக்கிறது, நாம் அது செய்யக்கூடாது என்றோடு அந்த சபை முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவில இறைவன் கனவின் மூலமாக இந்த பாங்கினுடைய வாசகங்களை சொல்லி தருகிறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக. அப்போ இந்த பாங்கினுடைய கனவு சம்பந்தப்பட்ட செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் காலையில் பிலால் ரதியல்லாஹு அவர்களுக்கு அறிவிப்பு செய்கிறார். பிலாலே, பாங்கினுடைய வாசகங்கள் இரட்டிப்பாக இரண்டு இரண்டாக பாங்கில் சொல்லுங்க. இகாமத் சொல்லும் பொழுது அது ஒற்றைப்படையான முறையில் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பாங்கை குறித்து பிலால் ரதியல்லாஹு அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். இப்போதான் அந்த நேரத்தில் தான் பாங்கு சொல்ல வேண்டும் என்ற வாசகங்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வாசகம் அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே அறிவிப்பு செய்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஒரு அபிசீனியா என்ற நாட்டை சார்ந்தவராக இருக்கிறார், கருப்பினத்தை சார்ந்தவராக இருக்கிறார், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அவருக்கு கொடுக்கக்கூடிய இடம் கண்ணியம் அந்தஸ்து என்னவென்றால், ஒட்டுமொத்த மக்களுக்குண்டான தொழுகைக்கு நீங்கள் தான் அறிவிப்பு செய்ய வேண்டும், பாங்கு நீங்க தான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்றைக்கு நாம இந்த பாங்கு எப்படி நினைத்திருக்கோம்னா, பாங்கு சொல்றது ஒரு சாதாரண விஷயம் தானே, அதுல போய் என்ன இருக்கிறது என்று நம்மளுடைய சிந்தனை இருக்கும். ஆனால் பாங்கினால் எந்த அளவுக்கு இறைவன் நன்மை தருகிறான் என்றால், இப்ப ஒருவர் பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார்களே, அதே மாதிரி ஒருவர் சொல்கிற பொழுது அதற்கு பகரமாக இறைவன் சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு மோதினார் பாங்கு சொல்றாரு, அந்த பாங்குக்கு பதில் சொல்கிற பொழுது கிடைக்கக்கூடிய நன்மதிப்பு சோனம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பாங்கு கொடுக்கக்கூடிய இந்த மோதினார்கள் இருப்பாங்களே, அந்த அழைப்பாளர்கள் நாளை மறுமையில அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய கழுத்துகளை நீண்ட கழுத்துகளாக உயர்ந்த கழுத்துகளாக அல்லாஹ் அவர்களை சிறப்பிக்கின்றான். பாங்கு சொல்கிற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு தருகிற கண்ணியத்தை பாருங்கள்.
அப்போ வாங்கின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இத்தகைய ஒரு சிறப்பம்சங்களை சொல்றாங்க. நாம இன்றைக்கு வாங்க சொல்வதற்கு தயக்கம் காட்டுறோம். வாங்கினா அவர் தான் சொல்லணும், நமக்கு அந்த குரல் இல்லை, அவர் தான் சொல்லிட்டு போட்டோம், நமக்கு வராது என்று பின்வாங்குறோம். வாங்குறோடைய நன்மைகளை புரிந்து கொண்டும் வாங்கினால் ஏற்படக்கூடிய மறுமை நாளில் அதனுடைய சிறப்புகள் தெரிந்து கொண்டும் இன்றைக்கு வாங்க சொல்வதில் நாம் பின்னோக்கியவர்களாக, அதில் அலட்சியம் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். இதில் நாம கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் ஃபஜர் தொழுகை முடித்த பிறகு சபையில் பள்ளிவாசல் அமர்ந்திருக்கிறாங்க. பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யா பிலால், பிலாலே, ஹத்தித்னி, எனக்கு உங்களை பற்றி சில செய்திகளை சொல்லுங்க. என்ன செய்தி? பி அர்ஜி அமலின் அமில்தஹும் ஃபில் ஜன்னா, நீங்க ஒரு அமலை செய்திருக்கிறீர்கள் இஸ்லாத்தில் நுழைந்த பிறகு, மிக மிக ஆர்வத்தை செலுத்தி அதிக ஈடுபாட்டோடு இஸ்லாத்தில் நுழைந்த பிறகு நீங்கள் செய்த அமல் என்ன என்று எனக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் உங்களுடைய காலடியின் ஓசையை எனக்கு முன்னால் சொர்க்கத்தில் நான் கேட்டேன். நான் போறதுக்கு முன்னால் உங்களுடைய கால் ஓசையினுடைய சப்தத்தை நான் என்னுடைய காதால் கேட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, இப்படி ஒரு சிறப்பை பெற்று நீங்கள் சொர்க்கத்திற்கு போவதற்காக வேண்டி அப்படி நீங்கள் என்ன அமலை நீங்கள் செஞ்சீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிற பொழுது பிலால் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெரிய அளவிற்கு சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன செய்தேன் என்றால், இஸ்லாத்திற்கு பின் நான் நுழைந்த பிறகு, அது காலை நேரமாக இருந்தாலும் இரவு நேரமாக இருந்தாலும், நான் ஒழு செய்வேன் என்றால் அந்த ஒழு செய்த பிறகு இரண்டு ரக்காத் நான் தொழுவேன். இது என்னுடைய வாழ்நாளில் நான் விட்டது கூட கிடையாது என்று பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. பின்னாடி யோசித்து பாருங்க, ஒழு செஞ்ச உடனேயே, ஒழு செஞ்ச பிறகு எந்த ஒரு வேலையும் செய்யாம வந்து பள்ளியில தொழுறாங்க. இதுதான் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செஞ்ச ஆக சிறந்த அமல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. இது புகாரியில 1149வது இலக்கத்தில் இடம் பெற்றிருக்கிறது. இங்க நாம இந்த செய்தியில பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், இன்றைக்கு ஒழு நாம எப்ப செய்வோம்? இமாம் ஜமாத்ல இருக்கிற பொழுது அல்லது ஒரு ரக்காத் முடிஞ்ச பிறகு அப்போதான் நம்ம வருவோம் தொழுகைக்கு. அப்படிதான் நம்மளுடைய இல்லமே. தொழுகைக்கு நாம முன்பாக எப்போ வர்றோம்னா, இமாம் ஜமாத்தோடு இருக்கிற பொழுது ஒரு ரக்காத் முடிஞ்ச பிறகோ இரண்டு ரக்காத் முடிந்த பிறகோ சலாம் கொடுக்கக்கூடிய நிலையில தான் நம்ம பள்ளிக்கே வருவோம். அப்போதான் நமக்கு அந்த தொழுகையினுடைய நேரமும் தெரியும். அதனாலதான் இன்றைக்கு ஒழுவினுடைய முக்கியத்துவத்தை தெரியாம நாம அதற்குரிய இரண்டு ரக்காத் என்ற சுன்னத் தொழாம பல பேருடைய நிலைமை இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அதனுடைய சிறப்பம்சம் உணர்ந்த பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கூட அந்த தொழுகை விட்டது கிடையாது. இறைவன் அதற்கு தரக்கூடிய பரிசு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்பாகவே அவர் நடந்து செல்கின்ற அந்த காலனியுடைய செருப்பினுடைய ஓசையை கேட்கிற அளவுக்கு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்திருக்கிறான் என்றால் யோசித்து பாருங்க. ஒரு கருப்பிடத்தை சார்ந்தவர், அடிமையாக வந்தவர், அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்க, கண்ணியத்தை பாருங்க. அப்போ இஸ்லாத்திற்காக எந்த அளவுக்கு அவரு முன் வந்து, நான் ஒரு அமலை செய்யணும், இதனால் எனக்கு இறைவன் அதிகப்படியான நன்மைகள் எனக்கு தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் செயல்பட்டதனுடைய விளைவாக அல்லாஹ் அவர்களுக்கு இத்தகைய ஒரு சிறப்பை தருகிறார். இன்னும் எந்த அளவுக்கு என்றால், ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு பல நபித்தோழர்களோடு ஒரு பயணம் செய்கிறார்கள். பயணத்தினுடைய இடையில பல நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பயணத்தினுடைய களைப்பில் இருக்கிறோம், ஏதாவது ஒரு இடத்துல வாகனத்தை நிறுத்தினீர்கள் என்றால்
அந்த இடத்துல நாங்கள் தங்கிக் கொண்டு அதற்கு பிறகு நம்மளுடைய பயணத்தை துவங்கலாம் என்று நபித்தோழர்கள் சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படி ஒரு கால் நான் இது மாதிரியான ஒரு அனுமதியை உங்களுக்கு தந்தேனையானால் நீங்க ஃபஜர் தொழுகைய மறந்து விடுவீங்க, ஃபஜர் தொழுகையை தொழாமல் விட்டு விடுவீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற பொழுது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றாங்க, இல்ல நான் வந்து உங்களை வந்து ஃபஜர் தொழுகைக்கு எழுப்புறேன் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி தராங்க. எல்லா நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு இடத்தில் தங்குறாங்க. தங்கின அந்த பயணத்தினுடைய களைப்பில எல்லோரும் தூங்கி விடுகிறார்கள். ஃபஜருடைய நேரம் கடந்து சூரியன் அப்போதான் அந்த உதிக்கின்ற அந்த நேரம் ஆரம்பமாக இருக்கிறது. அந்த தூக்கத்தில் இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதன் முதலாக எந்திருக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கிற பொழுது எல்லா நபித்தோழர்களும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. பொறுப்புல இருக்கக்கூடிய பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் நல்லா தூங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எந்திரிச்சு பிலாலை வந்து எழுப்புறாங்க. பிலால என்ன ஆச்சு, தொழுகைக்கு எழுப்புறேன்னு சொன்னீங்க, இப்போ நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவர் சொன்னார், நான் உங்களை எழுப்புறேன் நீங்க தூங்குங்க என்று சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அதை கேட்டு நல்லா தூங்கிடுறாங்க. கடைசியில பார்த்தா அந்த கூட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தான் முதன் முதன் நபராக எந்திருக்கிறார். எந்திரிச்சு பிலாலை அழைக்கிற பொழுது அது கேட்கிறாங்க, என்ன பிலாலே நல்லா தூங்கிட்டீங்களோ என்று சொல்கிற பொழுது பிலால் ரதியல்லாஹு அவர்கள் அங்கே ஒரு பதில் பதிவு செய்யறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என் வாழ்நாளில் இது மாதிரி நடந்ததே கிடையாது. எது ஃபஜர் தொழுகை தொழாமல் சூரியன் உதிக்கின்ற அந்த நேரம் இருக்கிறதே, என்னுடைய வாழ்நாளில் அப்படி ஒரு நாளே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், கரெக்டா அந்த நேரத்திற்கு தொழக்கூடிய ஒரு பழக்கம் உடைய நபித்தோழராக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மளுடைய நிலை என்ன, ஃபஜர் தொழுதீங்களா என்று பல பேர்கிட்ட கேட்டா ஃபஜரா, இப்போ ரம்லான் இருக்கு அது பல மாசம் ஆச்சு, ஃபஜர்னாலே நமக்கு ஏழு ஏழரைக்கு தான் சூரியன் உதிச்ச பிறகுதான் நமக்கு ஃபஜரா இருக்கு பல பேருக்கு. அப்போ ஒரு தொழுகையில எப்படி எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருக்கிறாங்க, அதுவும் ஒரு நேரத்தில் தவறு விடுகிற பொழுது கவலையோடு அந்த செய்தியை பதிவு செய்யறாங்க, என் வாழ்நாள் இப்படி ஒரு நாள் இருந்தது கிடையாது. சூரியன் உதிக்கின்ற அளவுக்கு நாங்கள் உறங்கிக் கொண்டு ஃபஜர் என்ற தொழுகை விட்ட ஒரு நாளும் கிடையாது என்று பிலால் பதிவு செய்கிறார் என்றால் யோசித்து பாருங்க, இன்றைக்கு நம்மளுடைய தொழுகையில எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவத்தை தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏதோ ரமலான் அதிலும் எல்லா மக்களும் இருக்கிறார்களா, தொழக்கூடியவர்கள் அற்பத்திலும் அற்பமானவர்கள். ஃபஜர் என்ற தொழுகையை மற்ற நாட்களில் தொழக்கூடியவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிறோம். நம்மளுடைய தொழுகையை பற்றி நாம் விசாரித்தோம் என்றால் எவ்வளவு கவலை கொள்ளணும், என்கிட்ட ஃபஜர் தொழுகை இல்லை, கொள்கை சரியா இருக்கு, ஃபஜர் தொழுகை என்ற அந்த நிலையே இல்லையே, ஐந்து நேர தொழுகையில் நான் கவனக்குறைவுள்ளவனாக இருக்கிறேனே, ஐந்து நேர தொழுகை என்பது என்னுடைய வாழ்க்கையில் சரியான முறையில் கடைபிடிக்காத ஒரு நிலையில் நான் இருக்கிறேனே, இது என்னால் சரி செய்ய முடியவில்லை என்ற ஒரு கவலை ஒரு வருத்தம் நம்மகிட்ட இருக்கா. ஃபஜர் தொழுகை பற்றி கேட்டா அது பல மாசம் ஆச்சுங்க, இப்பதான் ரம்லான் ஆரம்பிக்கிறது, இனிமேல் தொடங்கணும் தொழணும் என்று சொல்வோம். ஆனால் ரம்லான் எப்படி நம்மை கடந்து போகிறதோ அதே மாதிரி அத்தனை வணக்க வழிபாடுகளும் நம்மை விட்டு தூரமாக போகிறது. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு அடிமையாக இருந்தவர் இஸ்லாத்தை தழுவுகிறார், பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு மத்தியிலே பல சிரமங்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் என்ற செய்தி தெரிந்தாலே குரைஷியர்கள் வெறுப்பிடித்து விரியாட்டம் ஆடக்கூடிய அந்த நிலையில் அடிமையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவுக்கு மாறு செய்யாமல் தொழுகை அதன் உரித்த நேரத்தில் தொழக்கூடிய ஒரு நபராக நபித்தோழராக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் திகழ்ந்தார்கள் என்றால் நாம் அத்தகைய படிப்பினையை நம்மளுடைய வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அடிமையாக இருந்தவர் இப்படி இருக்கிறார் என்றால் அல்லாஹ் நம்மை அத்தகைய நிலை இல்லாமல் சிறப்பான முறையில் வைத்திருக்கிறானே, நாம் இறைவனை எப்படி வணங்கணும்,
இறைவனை எப்படி நினைவு கூறணும், அந்த ஆசை நம்மிடத்தில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அத்தகைய வணக்க வழிபாடுகளில் அதிகம் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவனாக. நேற்றைய தினம் இந்த பயானிலிருந்து உங்களிடத்தில கேள்வி கேட்கப்படும் என்று நாம சொல்லியிருந்தோம். அப்போ அந்த அடிப்படையில முதல்ல பெண்கள் பகுதியில அவர்களுக்கு இந்த உள்ள கேள்வி என்னவென்றால், பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முழு பெயர் என்ன? பெண்கள் பகுதி, நாளைக்கு வந்து தொழுகைக்கு வருகிற பொழுது ஒரு சீட்ல உங்க பெயர் எழுதி அந்த பதில கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஆண்கள் பகுதியில் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிமையாக அபிசீனியாவிலிருந்து கொண்டு வந்தார் இல்ல, கூப்பிட்டு வந்தவனுடைய பெயர் என்ன சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இதுவும் உங்களுடைய பேரு பேரோட நாளைக்கு இன்ஷால்லா ஒரு சீட்டு வந்து நிர்வாகத்தில் ஒப்படைச்சிருங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கப்படும். அதே மாதிரி இந்த பயானில் இருந்து கேட்பதை விட அல்லாஹுடைய திருமறை குரான் இறக்கி அருளப்பட்டிருக்கிற மாதம் இந்த ரமலான் மாதம். அப்போ இந்த நிலையில பல பேர் வந்து என்ன செய்வாங்க, குரானை ஓதுவாங்க, பல பேர் குரானுடைய தொடர்பு இல்லாம இருப்பாங்க. அந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியும் குரானுடைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து உங்களுக்கு உண்டான கேள்வி எதிலிருந்து கேட்கப்படும்னா, முதல் ஜுஸாக இருக்கக்கூடிய குரானுடைய அலிப்லாம் என்ற முதல் ஜுஸிலிருந்து உங்களுக்கு உண்டான கேள்வியே கேட்கப்படும் இன்ஷா அல்லாஹ். பயான்ல இருந்து இல்ல, குரானுடைய முதல் ஜுஸாக இருக்கக்கூடிய அலிப்லாம் என்று துவங்கக்கூடிய அந்த ஜுசுலிருந்து ஆண்களிடத்திலும் ஒரு கேள்வி கேட்கப்படும், பெண்களிடத்திலும் ஒரு கேள்வி கேட்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.